தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே. மண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவளே, திருப்பாடல் 118:1 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். சங்கீத ஆசியோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நாம் கேட்ட எத்தனையோ மன்றாட்டுகளை கேட்டிருக்கிறார். நாம் நன்றி கடன்பட்ட மக்களாக நாம் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்விலே நன்றி கடன்பட்ட மக்களாக நாம் வாழ தவறிய அந்த நேரங்கள், கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் உண்மையான அந்த நற்செய்தியை உறக்க சொல்ல தவறிய அந்த நேரங்கள், உயிர்ப்பின் செய்தியை நம்முடைய வாழ் மூலமாக மற்றவர்களுக்கு அறிவிக்க தவறிய அந்த தருணங்கள், நாம் உயிர்க்கப்பெற்று மற்றவர்களை உயிர்ப்பிக்க தவறிய அந்த நேரங்களை அமைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகின் எத்திசையிலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். நம்முடைய வாழ்விலே நன்றி கடன்பட்ட மக்களாக வாழ தவறிய அந்த நேரங்களை அமைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் தந்தையே. இறைவா தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ, தந்தையே. இறைவா தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ, ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு, உலகிலே நன்மனதோருக்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உரித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்புமாக பாஸ்கா மறுபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவாம், உம்முடைய மக்களை விண்ணக குடைகளால் நிரப்பி ஏறலும், அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்பொழுது மண்ணுலகில் தூய்க்கும் மகிழ்ச்சியை
விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அண்ணாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகளாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்தது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, Alleluia, Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திமீரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிமெனும் தோமா, கலிலியாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியில், செபதியின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடருள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்பொழுது சீமோன் பேதுரு அவரிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அந்த இரவு அவளுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவளிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்று படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுருவை ஆடையை இடுப்பில் கட்டி கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியதுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவரிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகிலேறி வலையை கரைக்கு இழுத்தார். வலி நிறைய பெரிய மீன்கள் இருந்தன, இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவரிடம், உணவருத வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை, ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3வது முறையாக தோன்றினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, இந்திய மரபிலிருந்து வரக்கூடிய ஒரு அழகான கதை. பன்றி ஒன்று சாக்கடையிலே விழுந்து புரண்டு சுகம் கண்டு கொண்டிருந்தது. உலகத்திலே வேறெங்கும் காண முடியாத அந்த மகிழ்ச்சியை அது அங்கு அனுபவித்துக் கொண்டது. அப்போது ஒரு அன்னப்பறவை அந்த வழியாக பறந்து வந்து அமர்ந்தது. இந்திய பண்பாட்டிலே அன்னப்பறவையானது தேவலோக பறவையாக கருதப்படுகிறது. அந்த பன்றி அன்னப்பறவை பார்த்து, நீ யார் என்று கேட்க, அதற்கு, நான் அன்னப்பறவை என்று பதில் சொன்னது. நான் உன்னை இதுவரையும் பார்த்ததில்லையே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று பன்றி கேட்க மீண்டும் அந்த அன்னப்பறவை, நான் ஒரு மிக அழகிய நாட்டிலிருந்து வருகிறேன். அழகிய நீரோடைகளையும் வானுயர்ந்த மலைகளையும் கண்கவரும் பள்ளத்தாக்கள் உள்ள நாடு அது. நீயும் என்னோடு வர தயார் என்றால் நான் உன்னை அழைத்து செல்ல தயார் என்று சொன்னது. அதற்கு பன்றி, நீ வருணிக்கும் அந்த நாட்டிலே சாக்கடை உண்டா என்று கேட்டபொழுது அந்த அன்னப்பறவை சொன்னது, அது மிகவும் சுத்தமான நாடு, அங்கு சாக்கடை எதுவுமே கிடையாது என்று பதில் தந்தது. அதுக்கு பன்றி, அப்படி என்றால் நான் வரவில்லை என்று பதில் தந்ததாம். அன்புக்குள்ளே மனிதர்களாகிய நம்மில் பலரும் இந்த பன்றியைப் போல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலான வாழ்வு நமக்கு காட்டப்பட்டாலும் நம்முடைய பழைய வாழ்விலே இன்பம் காண்கிற மனப்பான்மை நம்மிடம் அதிகமாகவே காணப்படுகிறது. இறைமகன் இயேசு தன்னுடைய சீடர்களை ஒரு மேலான வாழ்வுக்கு 3 ஆண்டுகளாக தயாரிக்கின்றார். நற்செய்தி போதிப்பதற்காக அவர்களை தயாரிக்கின்றார். ஆனால் அந்த சீடர்களோ இந்த மேலான வாழ்வுக்கு ஆம் என்று பதில் தருவதை விட்டுவிட்டு, இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சியாக வாழ்வதை விட்டுவிட்டு, தங்களுடைய பழைய வாழ்வின் அந்த மீன்பிடி தொழிலுக்கே மீண்டும் திரும்பியதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய பழைய வாழ்விலே இன்பம் காணும் பழமைவாதியா நான்,
நான் இனிமேல் பாவத்திற்கு அடிமைகளாக இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறது. இந்த பவுல் எழுதுகிறார் ரோமியருக்கு எழுதிய புத்தகம் 6:6 வாசிக்கிற அந்த இறை வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறோமா? அன்பார்ந்தவளையும் இந்திய லட்சியத்தை வாசகத்திலே உயிர்த்த இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு 3 தோன்றியது பற்றி நாம் வாசிக்கின்றோம். இந்த காட்சியினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், மற்ற இரு காட்சிகளிலும் அந்த எருசலேம் நகரில் நடைபெறுகிறது, ஆனால் இந்த காட்சி கலிலேயாவில் நடைபெறுகிறது. திபேரிய கடலினுடைய மற்றொரு பெயர் கலிலேய கடல். இந்த இரு உண்மைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று, இயேசுவின் இறப்புக்கு பிறகு பயந்து போய் எருசலேமிலே தங்கியிருந்த அந்த சீடர்கள் இயேசுவின் வாழ்க்கை தோல்வியிலே முடிந்து விட்டதாக கருதினார்கள். எனவேதான் யூதர்களுக்கு பயந்து ஒளிந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு காட்சி அளித்து அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அவளை உறுதிப்படுத்துகின்றார். இந்த சீடர்களை அவ்வளவாக உறுதிப்படுத்தவில்லை என்ற அந்த செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது. காரணம், இயேசுவினுடைய உயிர்ப்பு காட்சியை அனுபவித்த பின்பு சீடர்கள் அவருடைய பணியை தொடர்வதை விட்டுவிட்டு தங்களது பழைய தொழிலான அந்த மீன்பிடி தொழிலை செய்வதற்காக கலிலேயா திரும்பி விடுகிறார்கள். எனவே இயேசு அவளுக்கு மீண்டும் ஒருமுறை தோன்றி அவர்களை உறுதிப்படுத்த வேண்டியிருந்தது, அவளுடைய அழைப்பை புதுப்பிக்க வேண்டியிருந்தது. அதுவே இன்றைய நற்செய்தி வாசமாக நாம் வாசிக்க கேட்டோம். இரண்டாவதாக, இயேசு கலிலேயாவில் தம்முடைய சீடர்களுக்கு தோன்றியதை இன்னொரு கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கலாம். அதாவது, உயிர்த்த இயேசுவின் பிரசனம் ஒரு இனத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல, மாறாக அவருடைய சீடர்கள் எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அங்கெங்கெல்லாம் இயேசு அவளோடு இருந்தார் என்பதுதான் அந்த இரண்டாவது கண்ணோட்டம். அவர்கள் எருசலேம் இருந்தாலும் சரி, கலிலேயில் இருந்தாலும் சரி, அல்லது உலகின் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் சரி, அவர் அவர்களோடு இருந்தார். அதே உயிர்த்த இயேசு இன்றும் நம்மிடம் இருக்கிறார் என்ற உண்மையை நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்கிறவர்களே, இன்று சிறப்பாக இந்த திருப்பலி நான் பங்கேற்கிற பொழுது இறை இயேசுவின் பிரசனம் என்னோடு இருப்பதை நான் உணர்கிறேனா? வாழும் இறைவன் உங்களிடம் இருக்கிறார். யோசுவா புத்தகம் 3:10 நம்முள் இருக்கிற இயேசுவின் பிரசனத்தை நாம் உணர்ந்து வாழ்கிறோமா? இயேசு எங்கும் இருக்கிறார். ஆலயத்தில் இருக்கிறார், தெருவில் இருக்கிறார், என்னுடைய வீட்டில் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருக்கிறார். எங்கும் இருக்கிற இயேசுவின் பிரசனத்தை உணர்ந்து கொண்டு நாம் ஒரு புனிதமான ஒரு வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பல் வழியாக பக்தியுடன் ஜெபிப்போம். ஆமென். இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் வழியாகும். மிகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவே வருவே இறைவரே வாழ்வை தருவேன் வழியே. வருவே வருவே இறைவரே வாழ்வை தருவேன் வழியே. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் வழியாகும். மதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். கேட்டதை போல் அடியேன் என்னிடம் கேட்கின்றேன். ஆவேல் தந்த பலி என எண்ணில் சிறந்ததையே தருகின்றேன். இறைவா இறைவா எண்ணில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையது முடிதமான இந்த பலி இல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை பரிவர்த்தனைத்துக் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உயிரை அறிக்கிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பாலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்திர மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரும் அதிகாரம் கொண்ட தூதர்களிலும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர்பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினை உறுப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்த பலனை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகமெங்கும் பரவி இருக்கும் முதல் திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பினிறவை அடைய செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் ஊக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ் நீத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிதிரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். பாவம் போகும் இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். இதோ நம் உயிர் தாண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க தன்னுடைய ஆசிரியரால் நிரப்ப இதோ இந்த நற்கரணை வடிவிலே வந்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியில் வந்து காளைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே, நீ என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். Thank you.
வருந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு இந்த நோயை கலந்திடும் வேளை இது. என் வருந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு இந்த நோயை கலந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வா இயேசு தம் சீடனிடம் உணவருந்த வாருங்கள் என்றார். அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவாம், எங்களுக்கு செவிசாய்த்து திருமுழுக்கு நிறைவான அருளை உமது குடும்பத்தினர் இதயங்களினே ஏற்பொழிந்துள்ளேன். அவர்கள் நிலையான பேட்டினை அடைய தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே
மகனை நடமாட வைத்தாய் கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய் உடமான மகனை நடமாட வைத்தாய் கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொரு கொண்ட சீமான் முன் பாதம் சேர்த்தாய் பொரு கொண்ட சீமான் முன் பாதம் சேர்த்தாய் உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. நமது பாப்பர் சார் பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கின் முக்கிய தேவையான கல்லறை தோட்டத்திற்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே கிறிஸ்து ராஜா வாழ்க. உடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.